இந்திய வரலாற்றில் முதன்முறையாக மக்களவை சபாநாயகர் பதவிக்கு தேர்தல். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி இடையே ஒருமித்த கருத்து ஏற்படாததால் போட்டி. சபாநாயகர் பதவிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லா போட்டி. இந்தியா கூட்டணி சார்பில் களம் காண்கிறார் கொடிக்குன்னில் சுரேஷ். துணை சபாநாயகர் பதவி கூட்டணி கட்சிக்கா எதிர்கட்சிக்கா? பாஜக மூத்த தலைவர்கள் தீவிர ஆலோசனை. எம்பியாக பதவியேற்றார் ராகுல் காந்தி. இடைக்கால சபாநாயகர் எழுந்து நின்று வாழ்த்து தெரிவித்தார். நாடாளுமன்ற மக்களவையில் தமிழக எம்பிக்கள் பதவியேற்பு. அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தி உறுதிமொழி ஏற்றனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 38 எம்பிக்களும் தமிழில் பதவியேற்பு. கிருஷ்ணகிரி தொகுதி காங்கிரஸ் எம்பி கோபிநாத் தனது தாய்மொழியான தெலுங்கில் பதவியேற்றார். திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ஆரணி எம்பிக்கள் அமைச்சர் ஏவா வேலு பெயரை முன்னிலைப்படுத்தி பதவியேற்பு. அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பெயரை குறிப்பிட்டு பதவியேற்ற தென்காசி எம்பி. சாதி மறுப்பு திருமணம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு அதிகாரி நியமிக்க நடவடிக்கை. நெல்லை CPM அலுவலகம் தாக்கப்பட்டது குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதலமைச்சர் MK Stalin அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்தித்தார் EPS. உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தமிழ்நாடு போதைப்பொருள் கேந்திரமாக மாறியுள்ளதாக EPS விமர்சனம். முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தல். மாஞ்சோலை விவகாரத்தில் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல் படி நடவடிக்கை. சட்டப்பேரவையில் அமைச்சர் மதிவேந்தன் விளக்கம். கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து CBCID விசாரணை தீவிரம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் வாக்குமூலம் பதிவு. சனாதனம் குறித்த அவதூறு வழக்கில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜர். ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவு. தக்காளி விலையை கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அமைச்சர் பெரிய கருப்பன் விளக்கம். பாலாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை அமைக்கப்படும். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேச்சு. கமல்ஹாசனின் இந்தியன் பாகம் 2 திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. ஜூலை 12 தேதி படம் திரைக்கு வரும் என அறிவிப்பு.